ஜபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இன்றைய புதன்கிழமைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடும் துதிக்கின்றோம். இன்று காலை நேரத்திலும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் இந்த காலை தியானத்தில் பங்கேற்க வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். கண்களையீரிடுப்பே மாமீரு நீராயின் கண்களையீரிடுப்பே வரும் கண்களை. இன்றைய தினத்திலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாகம் யாத்ராகமம் 21:1-6 அடங்கிய வார்த்தையை கேட்போம். யாத்ராகமம் 21:1-6. மேலும் நீ அவர்களுக்கு அறிக்க வேண்டிய பிரமாணங்களாவன, எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாடையானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். ஒண்டிக்காரனாய் வந்திருந்தானால் ஒண்டிக்காரனாய் போக கடவன். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண் ஜாதி அவனுடைய கூட போக கடவள். அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றிருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேரக்கடவர்கள். அவன் மாத்திரம் ஒண்டியாய் போக கடவன். அந்த வேலைக்காரன், என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானே ஆனால் அவன் எஜமான் அவன் நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேரப்பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்தக்கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்து கொண்டிருக்க கடவன் என்பதே பாடம் முடிந்தது. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று நாளில் நாம் வாசி கேட்கப்பட்ட வேத பகுதியின் மூலமாக அன்றைக்கு மனித வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு துயரமான நிகழ்வுகள் நடந்திருப்பதை யாத்ராகமம் 21:1 பதிவு செய்திருப்பதை நாம் காணலாம். ஒரு அன்பானவர்களை, எக்ஸ் என்கின்ற எழுத்து மாத்திரமல்ல, இன்றைக்கு விளையாட்டு சேனல்கள் நாம் காணுகின்ற பொழுது எக்ஸ் ஸ்போர்ட்ஸ் என்பது மிக சுவாரஸ்யமானது கூட. அதை பார்ப்பதற்கு நமக்கு நெஞ்சுறுதியும் தேவைப்படுகின்ற ஒன்று. ஏனென்றால் அந்த அளவிற்கு மிக விறுவிறுப்பானது மாத்திரமல்ல, தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் விளையாடுகின்ற விளையாட்டுகளை எக்ஸ் ஸ்போர்ட்ஸ் என்று அழைப்பதும் உண்டு. ஆனால் 1950 எக்ஸ் என்ற வார்த்தை அமெரிக்க தேசத்திலே மிக பிரபலமான ஒன்று. ஏனென்றால் அந்த எக்ஸ் என்பவர் வேறு யாரும் அல்ல, அவர் ஒரு கருப்பு இன நாட்டை சார்ந்தவர். அவருடைய இயற்பெயர் மால்கம் எக்ஸ். ஆக இந்த மால்கம் எக்ஸ் மனித உரிமைக்காக, சம உரிமைக்காக போராடின முதல் மனித உரிமையாளர் என்று அழைக்கப்படக்கூடியவர். அவருடைய பெயர் மால்கம், ஆனால் கூடவே இருக்கின்ற வார்த்தையானது எக்ஸ் என்பது நம்மை போல நம்முடைய பெற்றோர்களுடைய எழுத்து அல்லது, மாறாக அவருடைய எஜமானனுடைய பெயர் என்பது என்னவென்றால் எக்ஸ். ஒருவேளை அன்பானவர்கள், அன்றைக்கு மிக அதிகமாக மக்கள் செய்த ஒரு வியாபாரம் இருக்குமே என்றால் சக மனிதனை பிடித்து கொண்டு போய் விற்பது என்பதுதான் அன்றைய காலகட்டத்தில் காணப்பட்ட ஒரு மிக முக்கியமான வியாபாரம். ஆக இந்த வியாபாரம் எங்கிருந்து நாம் காண முடியும் என்றால் யாத்ராகமம் 37:27 நாம் காணுகின்ற ஒரு செய்தி. அங்கே யாக்கோபினுடைய பிள்ளைகள் அனைவருமாக அவர்கள் ஆடு மாடுகள் மேய்ப்பதற்காக போகிறார்கள். தன் உடன்பிறந்த சகோதரனாக யோசேப்பை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கின்ற பொழுது அங்கே யூதா மாத்திரமே ஒரு அற்புதமான யோசனை சொல்லுகின்றார். அந்த யோசனை என்னவென்றால், அங்கே இஸ்மவேலிலிருந்து வருகின்ற வியாபாரிகளிடத்திலே நாம்
இவனை விற்றுவிடுவோம் என்று சொல்லி அங்கே யோசேப்பை இஸ்மவேலருக்கு விற்றுவிடுகிறதை நாம் காணுகின்றோம். ஆக அந்த விற்றுவிட்ட அந்த பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இஸ்மவேலர்கள் போகின்ற தேசம் என்னவென்றால் எகிப்து. ஆக அரேபியாவிலிருந்து அரபு நாடுகளிலிருந்து புறப்பட்டு வருகின்ற இந்த இஸ்மவேலர்களுடைய மிக முக்கியமான ஒரு வியாபாரம் என்னவென்றால் சக மனிதனை கொண்டு போய் விற்பது என்பதாகும். அவர்கள் விற்ற இடம் என்பது எகிப்து. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அன்றைக்கு மக்கள் மிகுதியாக பிடித்து கொண்டு போய் விற்கப்பட்ட ஒரு காலகட்டம். அது வேதத்திலும் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கே கடவுள் அடிமைகளை நாம் நடத்துகின்ற முறை, அடிமைகளுக்கு நாம் கொடுக்கப்பட வேண்டிய சுதந்திரம், அடிமைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய உதவிகள் என்று நீளமான ஒரு பட்டியலை இங்கே யாத்ராகம் நூலில் அதிகமாக நாம் காண முடிய ஒன்று. ஆக அப்படிப்பட்ட அந்த அடிமைகள் இருந்த காலகட்டத்திலே அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் ஒரு எச்சரிப்பு கொடுக்கின்றார். ஒருவேளை சமுதாயத்தின்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலாச்சாரத்தின்படி நீயும் கூட அடிமைகளை வாங்கலாம். ஏனென்றால் அவன் தன்னுடைய பெற்றோர்களை விட்டு பிரிக்கப்பட்டு வலுக்கட்டாயமாக அவன் கொண்டு வரப்படலாம். ஒருவேளை அவன் மீது உனக்கு இரக்கம் இருக்கலாம், அவன் மீது உனக்கு பரிவு உண்டு, அவனை நீ விலைக்கு கூட வாங்கலாம். விலைக்கு வாங்கி அவனை நீ அடிமையாக நீ வைத்து கொண்டு அவனுக்கு சிறு சிறு உதவிகள் கூட செய்ய முடியும் என்கின்ற ஒரு அற்புதமான எண்ணத்தோடு கடவுள் இந்த அடிமை முறைகளை குறித்து இங்கே யாத்ராகம் நூலில் மிக தெளிவாக சொல்லியிருப்பதை நாம் காணுகின்றோம். ஆகவே இங்கே மால்கம் எக்ஸ் காலப்போக்கிலே அமெரிக்க தேசத்திலே அவர் ஒரு அடிமையாக ஆக்கப்பட்டார். அவருக்கு கொடுக்கப்படுகின்ற வேலைகள் என்னவென்றால் அவர் குதிரையின் மூலமாக மாடுகள் ஆடுகள் எல்லாம் மேய்த்து கொண்டு வருகின்ற ஒரு கடினமான வேலை. மாறாக அவர் ஒரு மனித போராளியாக சம உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றவர். ஆனாலும் 1861 ஆண்டே ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் தன்னுடைய அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதியாக இருந்தபோது ஒரு சில மாநிலங்களுக்கு மாத்திரமே இவ்விதமான ஒரு முறையை கொண்டு வந்தார். அனைவரும் சமமானவர்கள் என்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். அநேக மகாணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் ஒரு வாரம் கழித்து ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். ஏனென்றால் அவர் கொடுத்த சம உரிமை, வெள்ளையர்களும் கருப்பர்களும் சமமானவர்கள். ஒருவேளை அன்பானவர்கள் இன்றைக்கு காலகட்டத்தில் நாம் மறந்துவிட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால் கருப்பு இன மக்களை நீக்ரோ என்று அழைக்கின்ற ஒரு காலகட்டம். ஒருவேளை சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலே ஒருவேளை 1980 ஆண்டுகளிலே நாம் காணுகின்ற பொழுது ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து வந்த அநேக மாணவர்கள் இங்கே சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மாத்திரமல்ல கிண்டியில் உள்ள இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜில் படித்து கொண்டிருந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஒருவேளை நாம் அவர்களை அடையாளப்படுத்துவதற்காக நாம் பயன்படுத்தின வார்த்தை என்னவென்றால் நீக்ரோ. ஆனால் 1963 ஆண்டு முதற்கொண்டு இங்கு ஐநா அமைப்பானது அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அது நம்முடைய சக மனிதனை மிக காயப்படுத்துகின்ற வார்த்தை என்று நாம் கேட்டுக்கொண்டதின்படியாக இன்றைக்கு அந்த வார்த்தை பயன்படுத்துவதாக அல்லாமல் இருப்பதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை அன்பானர்கள் அப்படிப்பட்ட அடிமைகள் நிறைந்த இந்த உலகத்தில் இங்கே ஃபிலோமன் காலத்திலும் ஒருவேளை இயேசுவானவர் வாழ்ந்த காலத்திலும் கூட அங்கே அடிமைகள் இருந்தார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஃபிலோமோன் எழுதுகின்ற நிருபத்திலே நாம் காணுகின்றோம். 1:16 நாம் காணுகின்றோம். இனி அவன் உன் அடிமையாக அல்ல, மாறாக மனிதன் என்ற முறையிலே அவன் மிக மதிப்புக்குரியவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஃபிலோமோனுக்கு அழகான ஒரு கடிதத்தை எழுதி அடிமை குறித்து மிக தெளிவாக விளக்குகின்றார். ஒருவேளை அன்பானவர்களே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 3:23 குறிப்பிடுகின்ற அற்புதமான செய்தி என்னவென்றால் நீங்கள் நானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் அடிமை என்றும் இல்லை, ஆணொன்றும் இல்லை பெண்ணொன்றும் இல்லை, நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒன்றாக இருக்கிறோம் என்கின்ற ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை அன்பானவர்கள் இன்றைக்கு நவநாகரிக உலகத்திலே இன்றைக்கு அடிமைகள் விற்கும் முறை மாற்றப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால் மிக சுலபமாக மிக எளிதாக வேலைக்கு கிடைக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு திரளாக காணப்படுகிறார்கள். அவர்கள் இன்றைக்கு விற்கப்படுகின்றார்கள் பல்வேறு தொழிலுக்காக வேலைக்காக. மாறாக பெண்களும் கூட
அவர்கள் அடிமைகளாக அரபு தேசங்களிலே விற்கப்படுகின்றவர்களாக மாறி இருக்கிறதை நாம் காணுகின்றோம். அப்படிப்பட்ட அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை விடுவிக்க நாம் முயற்சி செய்வோம். நாம் யாரையும் அடிமைகளாக மாற்றாமல் இருப்போம். நாமும் பிறருக்கு அடிமையாகாமல் இருக்க நம்முடைய உரிமைகளையே நாம் நிலைநாட்ட கடவுள் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். இன்று நாளிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் திரு ஆண்ட்ரூ ஜெயசீலன், திரு ஜி ஜே ஆர் சுந்தரராஜ், திருமதி நைலா அபிகாயில் ஜோசப், திருமதி ஜானட் ஜோயல், திருமதி ஏசடையால் பொன்னையா, திரு ஐசக் பார்த்திபன், திரு டிஜி பெர்னால்ட், செல்வி தர்ஷினி, திருமதி நிர்மலா ஜேம்ஸ், திருமதி கிருபா ரோஸ்வின், திருமதி சாமி துரை, மற்றும் திருமணத்தில் நினைவு கூறுகின்ற தம்பதிகள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சி ஜபராஜ் தங்கையா ஆகியோர், அவர்களை திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இன்று நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவருக்காக நாம் ஜபிக்கின்றோம். அனைவரையும் நீரை பேர்பெறாக ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை நினைவு கூறுகின்ற தம்பதிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். கடவுள் தாமே, நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற எல்லா தேவைகளும் மத்தியிலும் இன்றைக்கு மனிதனானவன் சக மனிதனை தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையாக்கப்பட்டு அவனுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு அவனுடைய மகிழ்ச்சியை நாங்கள் பறிக்கப்பட்டு கடவுளை எங்களுடைய சுயத்திற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற கூட்டமாக இல்லாமல் நாங்கள் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டோம். எவர் ஒருவருக்கும் நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம் என்று நாங்கள் எங்களையே நாங்கள் மாற்றிக்கொள்ள அப்படிப்பட்ட ஒரு சிந்தை எங்கள் தந்தரிட வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.